ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக்கை வச்சு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து எக் லபாப்தருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு சாஸ் பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலு ஏலக்காய், நாலு கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு எட்டு பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து 12 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா வேகணும். அதாவது தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேகணும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து மேலே தோல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி தேவைப்படும், இதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பண்ணி இந்த டொமேட்டோ, இந்த முந்திரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா முந்திரி பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த ஆறின டொமேட்டோவை நல்லா மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, நான் உரித்து எடுத்துட்டேன். இதெல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 பேலீஃபை போட்டுக்கோங்க. இந்த பேலீஃப் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் நல்லா 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கட்டும். சப்போஸ் ஆனியன் வேக லேட்டாக வர மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, முந்திரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது மட்டும்தாங்க தேவைப்படும் இந்த கிரேவிக்கு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வேக வைக்கும்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது டொமேட்டோ முந்திரி இதெல்லாம் போட்டு வேக வச்ச தண்ணியும் மிக்சியில் அரைச்சி அந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது நான் ஒரு 6-7 எக்கு எடுத்து நல்லா வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து தனியாக ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கிரேவி வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம நான் தண்ணி நிறைய வச்சுருந்தோம். நல்லா திக்காயிட்டே இருக்குது கிரேவி, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம இதில் வந்து 1/2 கட் பண்ண எக்கை மட்டும் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ எக் தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கிரேவியில் ஃபுல்லாக எக்கு மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இங்கே பாருங்கள், எக் எல்லாமே வந்து அந்த கிரேவியில் அந்த எசன்ஸ் எக்கில் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப கலராதிங்க, லைட்டாக லைட்டாக மட்டும் கலருங்க, ஏன்னா எக்கு உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரெஷ் க்ரீம் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். க்ரீம் ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும் கிரேவி, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த கிரேவி வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் தனியாக எடுத்து பாயில் பண்ணி ஒரு எக் தனியாக வைக்க சொன்னேன் இல்லைங்களா முழுசாக, அந்த எக்கை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கே இந்த கிரேட் பண்ணி போடுறதும் அந்த க்ரீமும் தாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் வந்து வேக விட்டிங்கன்னா போதும்.
சரிங்களா. அதுவும் மூடி போட வேண்டாம், இப்படியே போட்டு வேக விட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் டிஷ்ஷை சர்வும் பண்ணிட்டேன். இது ரொம்ப எமியாக இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெகுலராக செய்கிற எக் கிரேவி டேஸ்ட் இல்லாத மாதிரி இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் நான் உங்கள் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப எமியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. இதுவரையிலும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.